உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டாரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த காமேஸ்வரம் வேட்டர்காடு கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் தேன்மொழி தம்பதியின் மகன் கோகுல். 14 வயதான கோகுல் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளான். கோகுலின் தந்தை பன்னீர்செல்வம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 6ஆம் தேதி உயிரிழந்தார். பன்னீர்செல்வம் உயிரிழந்து 2 நாட்கள் ஆன நிலையில் நேற்று இரவு புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டில் கோகுல் மின்விளக்கு ஒன்றை பழுது பார்த்ததாக தெரிகிறது. அப்போது மின்சாரம் தாக்கி கோகுல் தூக்கி வீசப்பட்டான். பின்னர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கோகுல் சேர்க்கப்பட்டான். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். பேரன் இறந்து போனதால் அதிர்ச்சியடைந்த சிறுவனின் தாத்தா இளங்கோ வீட்டிலேயே பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தந்தை உயிரிழந்து 4 நாட்களே ஆன நிலையில் அவருடைய 14 வயது மகன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவமும், வேதனை தாங்காமல் தாத்தா தற்கொலை செய்து கொண்டதும் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்துக்குள்ளாக்கியுள்ளது. உறவினர்கள் நிலை குலைந்து போயுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லாமல் தவித்து வருகின்றனர். பாவம், ரொம்ப மன சங்கடமா இருக்குங்க. அவர் பையன் இறந்து 2 நாள் ஆகுது. இப்போ பேரன் வந்து கரண்ட் ஷாக்ல இறந்துட்டான். இறந்த உடனே அவர் தூக்கம் தாங்க முடியாம அவரும் மருந்து குடிச்சு செத்துட்டாரு. 3 பேரும் இறந்தது. எங்கள் ஊருக்கே ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. பத்திரிக்கையாளர்னு ஊரே செல்லமாக அவரை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இறந்து போனது இங்கே யாரும் தாங்க முடியல. அதனால் அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம், என்ன செய்கிறன்னு தெரியல. ஊர் ரொம்ப சோகமாக இருக்குது. அரசாங்கமும் மற்றவங்களும் அந்த குடும்பத்தை கொஞ்சம் அவங்க முன்னேறதுக்கு எதாவது உதவி செஞ்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டாரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.